திருவண்ணாமலை ஏடிஎம் இயந்திர கொள்ளையில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கைவரிசை. கொள்ளையர்களை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐஜி தகவல். பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமனம். மணிப்பூர் ஆளுநர் இல கணேசன் நாகாலாந்துக்கு மாற்றம். மராட்டியம், ஹிமாச்சல் உள்ளிட்ட 13 மாநிலங்களுக்கு ஆளுநர் நியமனம். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அப்துல் நசீர் ஆந்திர ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை நடை இன்று திறப்பு. வரும் 17 தேதி வரை நடை திறந்திருக்கும் என தகவல். முன்னாள் அதிமுக எம்பி கே சி பழனிசாமிக்கு சொந்தமான கடைகளுக்கு சீல். 1.5 கோடி ரூபாய் சொத்து வரி செலுத்தாததால் நடவடிக்கை. கடலூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் விரிசல். முன்கூட்டியை கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. சென்னை பெரம்பூரில் 9 கிலோ தங்கம், வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். கொள்ளையர்களை பிடிக்க ஆந்திர விரைந்தது தனிப்படை. காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. தோவாளை மலர் சந்தையில் ஒரு ரோஜா பூ 25 ரூபாய்க்கு விற்பனை. மணப்பாறை அருகே களைகட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி. பாய்ந்து வரும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் இளைஞர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.